வணக்கம் மக்களே அண்ணாந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் தான் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சன் டிவியும் சொல்லியாச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சொன்னதன் காரணமாக தற்போதைக்கு சிறுத்தை சிவா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காருனா எப்பா அடுத்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிங்கப்பான்னு சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் டக்கு டக்கு டக்குன்னு படத்தை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போறது அவர் வழக்கம் ஆனா இப்போ எதிர்பார்க்காம பயங்கரமான ஒரு இடைவெளி ஏன்னா கொரோனா வந்துச்சு அதுக்கப்புறம் தலைவரோட அரசியல் என்ட்ரி வந்துச்சு அப்புறம் அவருக்கு பிபி வந்துச்சு அதுக்கப்புறம் தலை சுத்திச்சு இப்போ சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லி அவர் வெளில இருக்காரு இப்ப நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அடுத்த படத்துக்கான வேலைகள்ல இறங்கி இருக்காருன்னு தகவல்கள் வருது முக்கியமான விஷயம் அடுத்த படத்துல சிறுத்தை சிவா வந்து சூர்யா கூட இணையதற்கான வாய்ப்புகள் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போமே பொங்கல் வந்தாலும் வந்துச்சு ஈஸ்வரன் படம் வந்தாலும் வந்துச்சு சிம்பு அவர்கள் தற்போதைக்கு செம்ம சந்தோஷமா இருப்பார்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவர் நடிச்ச ஒரு படம் வந்து நல்ல ஒரு ஹைப்போட தேட்டருக்கு வந்திருக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும் என்னதான் சோசியல் மீடியால நீங்க ட்ரால் பண்ணாலும் படம் பார்க்க வர்றவங்க வந்துட்டு தான் இருக்கிறாங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அந்த கேப்போட சிம்பு ரசிகர்களுக்கு அடுத்த ஒரு தகவல் மாநாடு படத்தோட பைனல் ஸ்கெட்யூல ஆரம்பிக்கிறோம் சீக்கிரமா முடிச்சு இந்த வருஷமே படத்தை கண்ணில் காட்டுறோம்னு சொல்லியாச்சு என்னப்பா ஜனவரி தானே வந்திருக்கு பன்னெண்டு மாசம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா சார் சிம்பு படத்தை பத்தி பேசுறோம் கரெக்டா மனசுல வச்சுக்கணும் அந்த படம் மட்டும் இல்ல மாநாடோட சேர்த்து இன்னொரு படமான பத்து தலை நேத்த இந்த படத்தை பத்தி உங்களுக்கு நாங்க சொல்லியிருந்தோம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா அந்த வீடியோல இருக்கும் நம்ம சில்லுன்னு ஒரு காதல் எடுத்தாரு இல்லையா அந்த இயக்குனர் இயக்கிட்டு இருக்காரு இந்த பத்து தலை படத்தை அதுவும் இந்த வருஷமே உங்களுக்காக திரையில் அப்படின்றாங்க சார் நம்ம சிம்பு படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் பாத்துக்கங்க இளைய தளபதி விஜய் அவர்களோட அறுபத்தி அஞ்சாவது படம் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல சன் நெட்ஒர்க் தயாரிப்புலன்னு சொல்லியாச்சு இப்படி இருக்கும் போது அந்த வில்லன் யார போடலான்னு சொல்லிட்டு ரூம் போட்டு யோசிச்சதுல ஒருத்தரோட பேர் சிக்கி இருக்கு இப்ப மாஸ்டர்லயே நல்ல ஒரு விஷயம் என்னன்னு விஜய் அவர்களோட அந்த ஒரு கேரக்டர் வந்து லைட்டா டவுன் பிளே பண்ணி விஜய் சேதுபதிக்கு கொஞ்சம் எக்கச்சக்கமா இடம் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ற மாதிரி ஊரே நம்பிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு நிலையில ஏன் நம்ம இன்னுமே பழைய ஒரு வில்லனை போட்டு இவர் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தவனும் நல்ல பெரிய வெயிட்டான ஒரு வில்லனையும் போடலாமேன்னு சொன்னதன் காரணமாக யாரும் தேடி பார்த்ததுல பயங்கர ஸ்டைலிஷா ஒருத்தர் சிக்கியிருக்கிறார் அருண் விஜய் ஏற்கனவே வந்து என்ன இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு வில்லனா அவர் இருந்தார்ன்றதை இவங்க பார்த்துருக்காங்க பிளஸ் நெகட்டிவ் ஷேட்ஸ்ல அவர் நடிச்ச தடம் படமும் ஓரளவுக்கு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் அவரை போடக்கூடாதுன்ற ஒரு கேள்வி வந்திருக்கு அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வர கிடையாது ஆனா நாங்க ஒரு ஹெட்சப் உங்களுக்கு கொடுக்குறோம் நடந்தாலும் நடந்துரும் தெளிவா சொல்லி போடுறோம் அப்புறம் சொன்னீங்க நடக்கலன்னு சொல்லிட்டு எங்க சட்டை பிடிச்சி கேட்க கூடாது ஏன்னா பல விஷயங்கள் இன்வால்வ்மெண்ட் இருக்குது அருண் விஜய் டேட்ஸ் வேணும் அவருக்கு சம்பளம் ஓகே ஆகணும் டைரக்டர் ஒத்துக்கணும் பாப்போம் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய காலத்திலாம் சொல்ல ட்விட்டர்ல தற்போதைக்கு பூமி படத்தோட இயக்குனர் லக்ஷ்மண் அவர்கள் கதறி இருக்கிறார்னு சொல்லணும் ஏன்னா ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தார் ஒரு ரசிகர் அதாவது நான் பார்த்ததுலயே பயங்கர மோசமான படத்தோட வரிசைகள்ல பூமியும் இருக்கு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒண்ணுமே உறுப்பு இல்ல ரவி சார் இவருக்குலாம் திரும்ப சேராதிங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மோசமா ஒரு ட்வீட்டை போட லக்ஷ்மன் என்ன சொல்லிட்டாருன்னா உங்க நல்லதுக்காக உங்க ஃபியூச்சருக்காக நான் ஒரு படம் எடுத்தா இந்த மாதிரி சொல்லுவீங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீலிங்ஸோட அந்த ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருக்காரு அந்த மனுஷனும் பாவங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதையை எடுத்து அதை கொண்டு போற விதமா கொண்டு போயிருக்கிறார் பட் இந்த மாதிரி ட்ரால்ஸுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் மனசு கேட்கல போல மனுஷன் பொங்கிட்டாரு அடுத்த படம் செம்மையா இருக்கும்னு நம்புவோம் சார் ஏன்னா ரோமியோ ஜூலியட்டும் இவரு தான் எடுத்தாரு போகனும் இவரு தான் எடுத்தாரு ரெண்டுமே அற்புதமான படங்கள் பொறுத்து இருந்து பார்ப்போம் அவர்ட்டிருந்து ஒரு கம்பேக் பிலிம் வருதுங்க ஆம்பிடுதான் இதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்காக கோலி பஸ்ல காத்துக்கிட்டு இருக்க போகுது மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க